இளம்பெண் கொலை வழக்கில் காதலன், காதலனின் தந்தை உள்ளிட்ட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். தஞ்சாவூர் அருகே மணக்கரம்பை பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் செல்வி தம்பதியினர். இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக பாலகிருஷ்ணன் செல்வி ஆகிய இருவரும் தனித்தனியே வசித்து வருகின்றனர். தாய் செல்வியுடன் இளைய மகள் அபிராமி வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று காலை அபிராமி தனது சகோதரிக்கு தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். இதனையடுத்து அவரது சகோதரி உடனடியாக தனது தாய் செல்விக்கு தொடர்பு கொண்டு தகவலை கூறியுள்ளார். இதனால் பதறிப்போன தாய் உடனடியாக வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீடு உள்பக்கமாக கதவு பூட்டப்பட்டிருந்தது. அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் அபிராமி உயிரிழந்து கிடந்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நடுக்காவேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அபிராமியும் மணத்திடல் பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்பவரும் பள்ளி காலத்திலிருந்து காதலித்து வந்தது தெரிய வந்தது. பின்னர் முகேஷின் நடத்தை பிடிக்காத அபிராமி முகேஷுடன் பழகுவதை தவிர்த்து வந்துள்ளார். இதனால் முகேஷ் அபிராமியுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு முகேஷ் அபிராமியுடன் தொடர்ந்து வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல் நேற்று காலை அபிராமியின் வீட்டிற்கு சென்று முகேஷ் அபிராமியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் தகராறு முற்றியதை அடுத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அபிராமியை கொலை செய்துள்ளார். அதன் பிறகு அபிராமி தற்கொலை செய்து கொண்டது போல கத்தியை வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். அதோடு அபிராமி போனிலிருந்து அவரது சகோதரிக்கு தற்கொலை செய்து கொள்ள உள்ளதாக மெசேஜ் அனுப்பியுள்ளார். அதன் பிறகு அங்கிருந்து சென்ற முகேஷ் தனது தந்தை வீர ராஜேந்திரனிடம் தான் கொலை செய்து விட்டதாக கூறியுள்ளார். உடனே அவர் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு இரத்த கரையான தனது மகனின் சட்டையை தனது நண்பரான மகேந்திரனிடம் கொடுத்து ஆற்றில் வீசும்படி கூறியுள்ளார். இதனையடுத்து கொலை செய்த முகேஷ் கொலை குற்றத்தை மறைக்க முயற்சித்த தந்தை வீரராஜேந்திரன், அவருக்கு உதவிய நண்பர் மகேந்திரன் ஆகிய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.